வேறு இடங்களில் இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் எதிரொலியாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இணைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் மரம் முறிந்து விழுந்துள்ளதால் தொலைத்தொடர்பு கேபிள்கள் துண்டிக்கப்பட்டன. மிக்ஜாம் புயல் தொடர்பாக இணைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் எதிரொலியாக இணைய சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் மரம் முறிந்து விழுந்துள்ளதால் தொலைத்தொடர்பு கேபிள்கள் துண்டிக்கப்பட்டன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனும் கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். இந்த புயல் தொடர்பாக இணையதள சேவையானது துண்டிக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணி. வணக்கம் அருண். முக்கியமாக ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்திலேயே வந்து ஒட்டுமொத்தமா பேரிடர் மீட்பு குழுவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா பாதுகாப்பை சார்ந்தே இருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு இடங்கள்ல மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல செல்போன் அந்த கனெக்ஷன் மற்றும் இணையதள சேவைக்கான தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடைய தனியார் நிறுவனங்களுடைய கேபிள்கள் அனைத்தும் அறிந்து விழுந்திருக்கின்றன. எனவே பல்வேறு இடங்களில் மின்சாரமானதும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிக்ஜாம் புயலினுடைய தாக்கமானது சென்னையில் தற்பொழுது மையப்பகுதியை எட்டுவதற்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய சூழலில் அதி பயங்கர சூறாவளி காற்றுடன் மழையானது பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் சென்டிமீட்டர்களை தாண்டியும் மழை பெய்து வருவதன் காரணமாக பேரிடர் மீட்பு குழுவினர் அவ்வப்போது பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய இடங்களில் முறிந்து விழுந்திருக்கக்கூடிய மரங்களை பார்த்துவிட்டு அந்த இடத்தில் மின்சார துண்டிப்பை உடனடியாக உறுதி செய்து வருகின்றனர். இந்த மரங்கள் முறிந்து விழும்பொழுது செல்போன்கள் மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய இணையதள சேவைகளினுடைய தொலைத்தொடர்பு கேபிள்கள் அவ்வப்போது அறுந்து விழக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எனவே ஜியோ, ஏர்டெல், வோடபோன் போன்ற முக்கியமான நெட்வொர்க்குகள், அதாவது ஒரு செல்போன் அழைப்புக்கு தேவைப்படக்கூடிய சாதாரண அழைப்புகள் கூட விடுக்க முடியாத வண்ணத்தில், ஒவ்வொருவருக்கும் அழைக்க முடியாத வண்ணத்தில் தற்பொழுது தொலைத்தொடர்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் கேபிள்களானது அறிந்து விட்டிருக்கக்கூடிய நிலையில் செல்போன் டவர்களும் ஒரு சில இடங்களில், சென்னையினுடைய முக்கியமான ஒரு சில இடங்களில் செல்போன்களும் குறைந்த வண்ணமே காணப்படுகிறது. எனவே அவசர தேவைக்கு கூட இவர்களுக்கு கூப்பிடக்கூட முடியாத ஒரு சூழலில் வந்து இந்த தொலைத்தொடர்புகள் வந்து குறைந்த வண்ணமே காணப்படுகிறது. மிக்ஜாம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆகப்படும் என்பதால் தற்போதைய சூழலுக்கு இது சாத்தியமில்லாத ஒரு நிலையாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் சரி, வீட்டிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து கொண்டிருப்பவர்களும் சரி, முக்கிய சேவைகளுக்கான இணையதளத்தை பயன்படுத்துவதற்கு சேவை ஆகியவை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது நாகராஜ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. மிக்ஜாம் புயல் எதிரொலியாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இணைய சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதலிருந்து மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் மழையோடு காற்றின் வேகமும் அதிகமாக காணப்படுகிறது. மிக்ஜாம் எதிரொலியாக காற்றின் வேகமும் அதிகமாக காணப்படுகிறது. தேவையில்லாமல் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் எதிரொலியாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இணைய சேவையும் பாதிப்படைந்துள்ளது.